வெல்கம் டு த தமிழ் டாக்கீஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மிலிந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அவள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவள் இது ஒரு பேய் படங்க. பேய் படம்னாலே எடுத்த கதையே தான் திரும்ப திரும்ப எடுக்கணும்னு எல்லா நாட்டு பேய் படம் டைரக்டர்களும் யார் சமாதியிலையோ சத்தியம் பண்ணி சபதம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போலிருக்கு. எடுத்த கதையை தாங்க திரும்ப எடுத்து வச்சுருக்கிறாங்க. நான் எந்த கதையை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும். புரியாதவங்களுக்கு வேணால் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களாவுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க, அல்லது அந்த பங்களாவை பற்றி தெரியாமல் விலைக்கு வாங்கிட்டு ஒரு நாலு பேர் வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த பேய் எப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த கதை தாங்க இந்த கதையும். இந்த கதையை சத்தியம் பண்ணபடியே கரெக்டாக எடுத்து வச்சுருக்காரு டைரக்டரு. பேய் படம் எடுக்கணும்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 100 பேய் பட டிவிடியை போட்டு பார்த்தா அதில் 90 படத்து கதை இந்த கதையாக தான் இருக்குது. அதனால் இந்த கதையை மைய கதையாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு டைரக்டர். எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர காப்பி அடித்தாருன்னு சொல்ல முடியாது. காப்பி அடித்தாருன்னா எந்த படத்தை காப்பி அடித்தாருன்னு சொல்ல முடியல. 90 படத்து கதை இதாக தானே இருக்குது. அதனால் இதிலேருந்து ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. சரி, பல முறை அடித்து துவைச்ச இந்த கதையை சுவாரஸ்யப்படுத்தணும்னா அப்போ எத்தனை டிவிடி பார்க்கணும் திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு? ஒரு ஆயிரக்கணக்கான டிவிடி பார்க்க வேணாமா? டைரக்டர் அங்கே தான் கோட்டை விட்டார். ஒரு 2-3 படத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டார். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே வந்த எக்ஸாசிஸ்ட், ஓமன், சமீபத்தில் வந்த காஞ்சரிங், இந்த படம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கதைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த கதையை மட்டுமே பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கதையை நகர்த்த முடியாமல் திணறியிருக்காரு. படத்தில் பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கணும் இல்லையா, அதையும் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்து வச்சுட்டா முழுக்க இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. கிரட்ஜில் மாதிரி ஒரு சைனீஸ் ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஓமனில் மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. ஓமனில் அந்த க்ளோஸ்அப் வச்சதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு விமர்சனத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஓமன் படத்துடைய கிளைமேக்ஸை பற்றி. ஓமனில் அந்த பையன் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ தான் அவன் கிளைமேக்ஸில் நம்மளை பார்க்கும்போது ஒரு அழுத்தம் கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் திடீர்னு ஒரு பையனை கொண்டு வந்து விட்டு அந்த பையன் நம்மளை திரும்பி பார்க்கும்போது நமக்கு என்ன ஷாக் இருக்க போகுது? இப்படி தான் படம் முழுக்கவே இவங்க அந்த கேரக்டர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கதையை வந்து வீக் ஆக்கிட்டாங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, பேய் படம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு கண்டிப்பாக கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட், எடிட்டிங் இதெல்லாம் பக்காவாக அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு பேய் படத்தை ரசிக்க முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் இந்த டெக்னீஷியன் எல்லாருமே அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு நடிகர் தேர்வு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக இங்கிலீஷ் பேய் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பெருசாக கவர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழில் இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, பேய் படம் அப்படின்னாலே காமெடி படம் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் தமிழில் இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு பேய் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுமிகளை கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.